என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு அதுவும் குறிப்பாக நம்மளோட எம்கே ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கே ஒரு பெரிய சைஸ் அல்வாவை இந்த சத்யராஜ் ஸ்டைலில் ஒரு நபர் கொடுத்துருக்காரு. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே கீழசெல்வனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வினோத் பாபு. மாற்றுத்திறனாளியான இவருக்கு அடுத்தவர்களை ஏமாற்றுவதில் உடம்பு முழுக்க மூளை என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழகத்திலேருந்து முதல் மாற்றுத்திறனை செலக்ட் ஆகி நான் இந்தியன் டீம் கேப்டனாகவும் இருக்கேன். நான் ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியாவில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்துச்சு மெல்போர்னில். அதில் இந்தியா அணி வெற்றி பெற்றிருக்கு. தமிழகத்துக்கு நான் பெருமை சேர்த்திருக்கேன். இதனை பார்த்து அமைச்சர் ராஜகண்ணப்பனும் புல காங்கிதம் அடைந்து ஒரே அடியாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வரையிலும் அழைத்து சென்று வாழ்த்து பெற வைத்திருக்கிறார். திருநெல்வேலிக்கு அல்வாவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிளீஷியவா சவுண்ட் பண்ணாலும் இதை விட ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியல. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு அதுவும் குறிப்பாக நம்மளோட எம்கே ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கே ஒரு பெரிய சைஸ் அல்வாவை இந்த சத்யராஜ் ஸ்டைலில் ஒரு நபர் கொடுத்துருக்காரு. திருநெல்வேலிக்கு அல்வாவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிளீஷியவா சவுண்ட் பண்ணாலும் இதை விட ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியல. எனக்கேவா சம்பந்தப்பட்டவன் தானே ஆட முடியும். யாரு என்ன அப்படின்னு பார்ப்போம். யார் இந்த நவீன சத்யராஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் அட அயோக்கிய பயல ஓம் பேர் அட ராஜயோக்கியம். இவரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வினோத் பாபு. தமிழகத்திலிருந்து முதல் மாற்றுத்திறனை செலக்ட் ஆகி நான் இந்தியன் டீம் கேப்டனாகவும் இருக்கேன். தமிழகத்திலிருந்து முதல் மாற்றுத்திறனை செலக்ட் ஆகி நான் இந்தியன் டீம் கேப்டனாகவும் இருக்கேன். நான் உருட்டு வலையில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமாடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியாவில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்துச்சு மெல்போர்னில். அதில் இந்தியா அணி வெற்றி பெற்றிருக்கு. தமிழகத்துக்கு நான் பெருமை சேர்த்திருக்கேன். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. உலக அளவில் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்றதாக ஏக்கர் கணக்கில் பொய்யளந்துவிட்ட இந்த இளைஞர் கையில் இருக்கும் ஆளுயர கோப்பையை நாச்சியப்பன் பாத்திரக்கடையில் தான் வாங்கியிருப்பார் போல. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே கீழசெல்வனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வினோத் பாபு. மாற்றுத்திறனாளியான இவருக்கு அடுத்தவர்களை ஏமாற்றுவதில் உடம்பு முழுக்க மூளை என்றுதான் சொல்ல வேண்டும். பிரளயமாவே மாறிடும். அப்படிப்பட்ட சக்தி ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அவர் எந்த கும்பனாலையும் அசைக்க முடியாது. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சக்கரவர்த்தியா வாழலாம். பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படி அப்பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். மாண்புமிகு சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கே ஒரு பெரிய சைஸ் அல்வாவை இந்த சத்யராஜ் ஸ்டைலில் ஒரு நபர் கொடுத்துருக்காரு. என்னது, இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? அச்சு பிசராமல் ஒவ்வொருவரிடமும் ஒரே மாதிரி கதையை சொல்லி நம்ப வைத்து ஏமாற்றிய இந்த இளைஞர் தற்போது தலைமைச் செயலகம் வரை வந்து முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றிருப்பதுதான் ஹைலைட். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கடிக்கிற கதையில எங்க தானே வரீங்க? ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம்னு பார்த்தல நீ? எல்லாருமே திருடங்கியதா?
இவன்லாம் நாடகத்துல போலீஸ் வேஷம் போட்டா கூட எவனும் நம்ப மாட்டான். இவன் ஒரு டுபாகூர். டுபாகூரா? இவனை நம்பி நீ பணம் கொடுத்தியா? என்ன மாதிரி ஆளுங்கனாலதான் இந்த மாதிரி ஆளுங்க ஏமாத்திட்டு. ஒருமுறை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்திற்கு சென்ற வினோத் பாபு தாம் ஆசிய அளவில் இந்தியாவின் சக்கர நாற்காலி கிரிக்கெட் அணிக்காக விளையாடி வெற்றி பெற்றிருப்பதாக கூறியதோடு, அது கிடக்கட்டும், இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். அடுத்த டார்கெட்டாக லண்டனில் நடக்கவிருக்கும் உலக அளவிலான போட்டியில் பங்கேற்க வேண்டும் என உதவி கேட்டிருக்கிற. நம்மளை பத்தி வெளியில விசாரிச்சீங்களா? அப்படிலாம் ஒண்ணு விசாரிக்கல. அப்ப வாங்க சாமியில் மாஸ்டர் பிளான் போட்டு நாடகத்தை அரங்கேற்றும் வினோத் பாபுவிற்கு அமைச்சரை ஏமாற்றுவது கூட கைவந்த கலையாக மாறி போனது. அமைச்சர் ராஜகண்ணப்பன் 100,000 ரூபாய் கொடுக்க அவரை பார்த்து எம்எல்ஏக்களும் பணத்தை அள்ளி வீசியிருக்கின்றனர். ஊர்ல இருந்து வர்றப்ப ஒத்த பைசா கூட இல்லாம வந்தேன், ஆனா இந்த ஊர் இடிச்ச வாங்கிட்டு 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். இதே டைலாக்க வச்சு பக்கத்து ஊர்ல 100,000 ரூபாய் சம்பாதிச்ச வேண்டியதான். லண்டனுக்கு வேல் லெவல் போட்டிக்கு போறேன் என்று பீலா விட்டு விட்டு பணத்தை அமுக்கி கொண்டு சென்ற வினோத் பாபு, லண்டனுக்கு சென்றாரா போட்டியில் பங்கேற்றாரா என ஒரு அதிகாரியும் கண்டுகொள்ளவே இல்லை. கொஞ்ச நாள் கழித்து வாங்கிய பணம் செலவழிந்ததும் கப் ஜெயித்து விட்டதாக அடுத்த பிளான் போட்டு வந்திருக்கிறார் வினோத் பாபு. கமல் மாதிரி அடிக்கடி கெட்டப்ப மாற, எனக்கு பணம் ஒரு 50,000 வேணும். எதுக்கு 50,000 ரூபாய் பணம் கேட்கற ராஜா? நீ சிங்கப்பூர்ல ஒரு முருங்கோயில் இருக்கு, அழகு குத்த போறேன். ஏண்டா என்கிட்ட சொன்னா உனக்கு நான் உடம்பெல்லாம் அளவு குத்துவனே? ஏன்பா தூக்குறீங்க? என்ன அமுக்கத்தாண்டா? என்ன பேச்சு பேசுற நீ? என்னடா அது நூதன திருட்டா இருக்கு? நான் கொள்ளை அடிக்கிறப்ப கூட இவ்வளவு ஓரமா கொள்ளை அடிக்கலடா. நான் திருந்தி பிரயோஜனம் இல்ல, இந்த நாடு என்னைக்கு திருந்து அன்னைக்கு நான் திருந்திக்கிறேன்டா. குறிப்பாக இறுதி போட்டி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் நடந்த நிலையில் பாகிஸ்தானையே தோற்கடித்து இந்தியா வென்று விட்டதாகவும் ரீல் ரீலாக அளந்து விட்டிருக்கிறார் வினோத் பாபு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா, போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கடைசியா பாகிஸ்தான்கிட்ட போய், பாகிஸ்தான் சொன்னாலும் நமக்கு ஒரு இன்னொரு தேசப்பற்று ஜாஸ்தி ஆகும். இதனை பார்த்து அமைச்சர் ராஜகண்ணப்பனும் புல காங்கிதம் அடைந்து ஒரே அடியாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வரையிலும் அழைத்து சென்று வாழ்த்து பெற வைத்திருக்கிறார். ஒண்ணு இல்ல, என்னடா முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வினோத் பாபு சந்தித்தது குறித்து செய்திகள் வெளியாகின. இதனை பார்த்து ஷாக்கான இந்திய அளவிலான சக்கர நாற்காலி பெடரேஷன் அமைப்பே, அது எல்லாமே போய் அப்படி ஒரு நபரே இல்லை என ட்விட்டரில் அம்பலப்படுத்தியது. இதுல இவர் கொடுக்கிற பில்டப் தான் அவர் மாட்டினதுக்கே காரணமே. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. என்னமோ உண்மையிலேயே கப்ப ஜெயிச்ச மாதிரி மாறி மாறி முத்த மழையை பொழிந்து கப்பை அசிங்கப்படுத்தியதுதான் மிச்சம். அம்மா தயவு செஞ்சு மன்னிச்சிருக்குமா? என்னை மன்னிச்சிருங்க, நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லம்மா. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.